தமிழ்நாட்டில் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் எம்பிபிஎஸ் சேர்ந்த 6 மாணவர்களின் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் முறைகேடாக மருத்துவ படிப்பில் சேர்ந்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவக் கல்வி இயக்குநரகம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜெரி இணைகிறார். வணக்கம் ஜெரி, மேலும் விவரம். வணக்கம். முறைகேடாக மருத்துவ படிப்பில் சேர்ந்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் எம்பிபிஎஸ் சேர்ந்த 6 மாணவர்களுடைய சேர்க்கை ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரியப்பட்டிருக்கிறது. 6 மாணவர்கள் போலி ஆவணங்களை கொடுத்து மருத்துவ படிப்பில் சேர்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் கூறியிருக்கிறது. ரத்து செய்யப்பட்ட மாணவர்களில் 3 இடங்கள் சிறப்பு கலந்தாய்வில் சேர்க்கப்படும் எனவும், 6 மாணவர்களுடைய 3 பேர் தூதரக சான்றிதழை போலியாக கொடுத்து மருத்துவ படிப்பில் சேர்ந்திருக்கிறதாகவும் அம்பலமாகி இருக்கிறது எனவும் தெரிய வருகிறது. இந்த அறிக்கையின் மூலம் அவங்க குறிப்பிட்டிருப்பதாவது, தமிழகத்தில் மருத்துவ சேர்க்கை வெளிப்படையாகவும் திறமையாகவும் நடைபெறுவதுடன் முறைகேடுகளை தவிர்க்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நுழைவுத் தேர்வில் தகுதி சீர்கேடு ஏற்படாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிகிறது. இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டுள்ளன என்று இந்த மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிக்கை வாயிலாக எச்சரித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.